அவங்க பையனுக்கு வந்த சம்பந்தம் சாமி உத்தரவு கிடைச்சுமே கூடி வரல. அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தி மூத்த பொண்ணுக்கு கொலகாரிங்கிற பட்டத்தை கொடுத்து இந்த சம்பந்தத்தை அவங்க கெடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களே கஷ்டத்துல இருக்கிறப்போ இந்த விஷயத்தையும் சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. அதனால ப்ளீஸ், நம்ம சொல்றது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிரும். ஏய், இதே எவ்வளவு நாள் தாண்டி சொல்லிட்டு இருப்ப? இப்படி பயந்துட்டே இருந்தா எப்ப நீ வாழ ஆரம்பிக்கிறது? அக்கா, அங்க அம்மா மட்டும் வரலனா அருண் கண்டிப்பா அவங்க அப்பா கிட்ட பேசிருப்பாரு. உத்தரவை பார்த்ததுமே அதுக்காக தான் அருண் அவர் அப்பாவை தனியா கூட்டிட்டு போனாரு. அவங்க அங்க பிரச்சனை பண்ணதுனாலதான் அவரால ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆனா அவருக்கு உண்மைய சொல்லிடணுங்கிற தைரியம் வந்துருச்சுல்ல, சீக்கிரமே சொல்லிடுவாருக்கா. உண்மைய நீ சொல்லி அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட அவர் சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான்க்கா எல்லாருக்கும் நல்லது. இல்லனா அவர் மேல இவ்வளோ நாள் உண்மைய மறைச்ச கோபமும் சேர்ந்துரும். அப்புறம் அதனாலவே அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும்க்கா. ப்ளீஸ், தயவு செஞ்சு நீ எதுவும் பேசிராத. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஏன் வாய் அடைக்கிறதுலே குறியாரு. எப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, திரும்பவும் இப்படி கிடைக்குமான்னு தெரியல. ஒரு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. அதே வேகத்திலே இதையும் சொல்லிட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீங்க எப்பங்க வந்தீங்க? நான் வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சுமா. ஆமா, பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வரதுக்கா இவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு? நான் கடைக்கு போலங்க. அப்ப கோயில் போயிட்டு வந்தியா? உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? போனா கடைக்கு போவேன், அப்படி இல்லைன்னா வீட்டுல இருப்பேன். வீடை விட்டா கோயில். உனக்கு இதை விட்ட வேற என்ன தெரியும்? ஆமா, நான் கிளம்புற பண்ணி கோயில் போறத பத்தி சொல்லவே இல்லையம்மா. அது திடீர்னு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க, சாரிங்க. ஐயோ, எதுக்குமா சாரிலாம்? நீ கோயில் போனது தப்பே கிடையாது. இருந்தாலும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ நேரம் நீ வரலன்னதும் ரொம்ப பயந்துட்டம்மா. கோயில் இருந்த டென்ஷன்ல தான் மறந்துட்டியோ? கோயில என்னங்க டென்ஷனு? இல்ல, ஏதோ ஒரு விசேஷம் தான் நான் போயிருப்ப, அது நல்லபடியா முடியணுன்ற டென்ஷன்ல மறந்துட்டியோன்னு கேட்டேன். ஆமாங்க. கோயில் என்னமா விசேஷம்? அது உடம்பு முடியாதவங்களுக்காக ஸ்பெஷல் பூஜை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. உங்க உடம்பு குணமாகணும்னு தான் நானும் அதில் கலந்துக்கிட்டேங்க. ஓகே ஓகே, என் உடம்பு சீக்கிரம் நல்லபடியாக சரியாகட்டும். நல்ல விஷயந்தான், நல்ல விஷயந்தான். அடிப்பாவி, எவ்வளோ சரளமாக போய் சொல்கிறீங்க. நீ நடிப்பான்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலடி. கோயிலில் அவ்வளோ பெரிய விளையாட்டா நடந்திருக்கு, அதை பற்றி ஏதாவது உளறி கொட்டுவன்னு பார்த்தா வாயை திறக்க மாட்டேங்கிற. துறக்க வைக்கிறேன். எங்க அப்படி பார்க்குறீங்க? என் கால் இப்போதைக்கு சரியாக போகிறதுல ஸ்டிக்கோடு தான் நடக்கணும்னு ஆயிடுச்சு. அது தெரிஞ்சிருந்தும் எனக்காக இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு போயிருக்கியே. அதை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மனசை விட்டுறாதீங்க. உங்க கால் குணமாகி பழையபடி நீங்க நிச்சயமா வருவீங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு விசாரிக்கலாங்க. சரிம்மா, சரி நீ போ.
ஒரு நிமிஷமா. என்னங்க? நாட்டுல என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கானு போல இருக்குமா? என்னங்க சொல்றீங்க? பொண்டாட்டி இருக்கும் போதே ஒரு ராஸ்கல் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போயிருக்காங்க. அஸ்வின், அந்த அயோக்கியனுக்கு கோயில்ல ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்திருக்கு. தெரிஞ்சு எப்படி தடுத்துட்டாங்க? எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு பாக்குறியா? பேப்பர்ல பட்சமா. அங்க கோமதி, நம்ம ரஞ்சிதாவுக்கும் இந்த மாதிரி கொடுமை நடந்துடக்கூடாதுமா? நாம தான் அவன் விஷயத்துல கவனமா இருக்கணும். புரியுதா? இவருக்கு தெரியுமா இல்ல நடிக்கிறார்? கோமதி, என்னாச்சு? ஒண்ணும் இல்லங்க.